உப்பு, ரசப்பொடி. இதுலேயே மஞ்சப்பொடி நிறையா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மஞ்சப்பொடி தனியாக சேர்க்கும். கொஞ்சம் பெருங்காயம், நெய்யில் கடுகு, ஜீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் பாதிச்சுட்டு ரசப்பொடி உப்பு சேர்த்து வதக்கிட்டுருக்கோம். இப்போ கரைச்சி வச்ச மோர் சேர்க்கலாம். மோர் ரசம் ரெடி. இதுவும் தேங்காய் ஃப்ளேவரோட இருக்கிற அந்த மோர் அதில் ரசம் பண்ணால் டேஸ்டியோ டேஸ்ட். ஒரு கொதி வந்தால் அடுப்பு நிறுத்திடும், குறைச்சிண்டு வச்சு அடுப்பு நிறுத்திடும். மோர் ரசம் ரெடி.